லியோ படத்தினுடைய ட்ரெய்லரில் அதீதமான சீன்கள்லாம் இருக்குது, டயலாக்ஸ் இருக்குது, ஆனால் ஒத்த வார்த்தை ஓஹோ அப்படின்னு பேச வச்சுருக்கு. அந்த வார்த்தை தான் கெட்ட வார்த்தை. மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களில் ரொம்ப வித்தியாசமான ஆயுதம் எதுன்னா இந்த கெட்ட வார்த்தை தான். தன்னுடைய கோபத்தையும் தாபத்தையும் தீர்த்துக்கிறதுக்காக, ஒருத்தனை பழிவாங்க முடியலை அப்படிங்கிறதுக்காகவோ, ஒருத்தன் மேலே வந்து வெறுப்புணர்வை கக்கக்கூடிய வகையிலையோ நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை கெட்ட வார்த்தை. இந்த கெட்ட வார்த்தைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் அப்படிங்கிறது பெண்ணினுடைய உடம்பு தான். ஒரு பெண்ணுடைய பிறப்புறுப்பு தொடங்கி ஒரு பெண்ணுக்கான அங்கங்களை வச்சு மட்டும்தான் இங்கே கெட்ட வார்த்தைகளே வடிவமைக்கப்பட்டிருக்கு நம்முடைய சமூகத்தில். மற்ற நாடுகள்லாம் வந்து கெட்ட வார்த்தைகள் இருக்குது, அதுவும் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக பயன்படுத்தப்படுது, அதீதமான வார்த்தைகள் வந்து பெண்களை மையமாக வச்சு தான் இங்கே கெட்ட வார்த்தையே பயன்படுத்தப்படுது. அதில் ஒன்று தான் விஜய் பேசியிருக்கக்கூடிய தே மவனே அப்படிங்கிற வார்த்தை. இது வார்த்தை அவர் பயன்படுத்தினது சரியா தப்பா அப்படின்னு சமூக ஊடகங்களில் ஒரு பெரிய விவாதமே நடத்திக்கிட்டு இருக்காங்க. விஜய் மீது தொடுக்கப்பட்ட கெட்ட வார்த்தைக்கான போராதான் இதை பிரசாத் சிக்னேச்சர் பார்க்குது. ஏன்னா அப்போ விஜய் பேசுனது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டால், கதைக்குள்ள விஜய் பேசுனது ஒரு கெட்ட வார்த்தை, அது ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக ஒரு தனி மனிதன் உதிர்த்த வார்த்தை, அது அந்த கேரக்டரில் இந்த கேரக்டர் தான் விஜய் நடிக்கணும், இந்த கேரக்டர் தான் விஜய் வார்த்தை பேசணும், இப்படித்தான் ஒருத்தனை அடிக்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமா யாரால? அது ஏதாவது ஒரு படத்தில் இல்லை எந்த படமாக இருந்தாலும் அந்த படத்தில் வந்து ரேப் சீன் வைக்கக்கூடாது அப்படின்னு சட்டம் கொண்டு வர முடியுமா? இல்லை இவங்க கெடுக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருக்க முடியுமா? அப்போது இந்த சொசைட்டியில் கேஸ்ட் ரிலேட்டடான படங்கள் எடுக்காமல் இருக்க முடியுமா? சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு விடயத்தை அப்படியே இங்கே காட்டக்கூடிய கண்ணாடி தானே திரைப்படம் அப்படிங்கிறது. அப்போ அந்த திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய நாயகர்கள் சிகரெட் அடிக்கிற மாதிரியான விடயங்களோ சரக்கு அடிக்கிற மாதிரியான விடயங்களோ காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ஆரோக்கியமானதாக என்னால் பார்க்க முடியல. புகைப்பிடிப்பது தவறு அப்படின்னு அந்த இடத்துல போடலாம், சரக்கு அடிக்கிறது தவறு அப்படின்னு போடலாம். அப்போ நீங்கள் புகைக்கிறதையோ சரக்கையோ இங்கே விற்காமல் இருக்க ஆளக்கூடிய அரசு, எந்த கவர்மெண்ட்டு இங்கே புகைப்பிடித்தல் வந்து தவறுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஒட்டியிருந்தாலும் அதை விற்கத்தானே செய்கிறாங்க. அதை நீங்கள் இப்போ பலசரக்கு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னாலோ இல்லை ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்கனாலோ அந்த இடத்துல வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக தானே இருக்குது. எல்லாத்துலேயுமே தவறுகள் இருக்க தான் செய்யுது, ஆனால் அந்த தவறுகளில் இருந்து நம்ம எதை சரியாக சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தானே இருக்குது. அதை விட்டுட்டு விஜய் வந்து கெட்ட வார்த்தை பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது, அப்போ இதுக்கு முன்னாடி படங்களில் யாருமே கெட்ட வார்த்தையே பேசினது இல்லையா? விஜய் மீது மட்டும் நடத்தக்கூடிய இந்த போர் அப்படிங்கிறது விஜயினுடைய வருமானத்தையும் விஜயினுடைய அரசியலை குலைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நோக்கமாக இருக்கிறதா என்னால் பார்க்க முடியுது. ராட்சசின்னு ஒரு படம், ஜோதிகா தான் நடிச்சிருந்தாங்க, அவங்களே கெட்ட வார்த்தை பேசியிருப்பாங்க. அப்போது ஜோதிகாவுக்கு பெரிய அளவில் எதிர்ப்பு வந்தது, அதுக்காக அந்த படத்தில் இருந்து பீப் சவுண்டு போட்டு படம் முழுக்க பீப் சவுண்டாக தான் இருக்கும். பாலா படத்தில் நான் கடவுள் அப்படின்னு ஒரு படம், அதில் தன்னிட்டருந்து பிரிஞ்சு போன ஒரு குழந்தைய வந்து தூக்கிட்டு போகும்போது அவர் வந்து கடவுளை பார்த்தே கெட்ட வார்த்தையில் வந்து திட்டினார். அப்போ கடவுளையே கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த படம் வந்து தப்பான படம் ஆகிடுமா? அப்போ ஒருத்தனுடைய உணர்வு, உள்ளூர இருக்கக்கூடிய உணர்வை வெளிப்படுத்துறது, அவன் வந்து உதவி செய்யலை அப்படின்னா அவனையும் தான் கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க. கெட்ட வார்த்தை அப்படிங்கிறது ஒருத்தனுடைய உணர்வு, ஒருத்தனுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு, அந்த வாய்ப்பு மூலியமாக அவன் அதை பயன்படுத்தி அவனுடைய அந்த கோபத்தையும் அவனுடைய இருக்கக்கூடிய துக்கத்தையும் தீர்த்துக்கிறான், அவ்வளவுதான். மயிருன்னு ஒரு வார்த்தை, அதை இப்போ சொல்லும்போது நீங்கள் கெட்ட வார்த்தைன்னு சொல்லுவீங்க, ஆனால் தமிழ் அகராதியிலேயே அது சரியான வார்த்தையே மயிறு தான். அப்படி பார்த்தா வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பாகு இடங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்க தான் செய்யுது, அதுக்காக அது வேண்டாம்னு சொல்லிட முடியுமா? அது இந்த சமூகத்தில் ஒரு அங்கமாக கெட்ட வார்த்தைங்கிறதோ புகையிலைங்கிறதோ சரக்கடிக்கிறதுங்கிறதோ இருக்கிற மாதிரி உடலில் ஒரு அங்கமாகவே மயிருங்கிற வார்த்தை இருக்குது. அது நம்மளை அப்போ இதெல்லாம் எடுத்துடலாமா? எடுத்துட முடியாது இல்லையா? இது எப்படி தவிர்க்க முடியும்? அது வந்து இந்த இயற்கையோட நியதி எது, அதை எப்படி மாற்ற முடியும்?
அது மாதிரி திரைப்படங்களில் கெட்ட வார்த்தை, கௌதம் வாசுதேவ் மேனனில் வராத கெட்ட வார்த்தையா, அஜித் படங்களில் அஜித் பேசாத கெட்ட வார்த்தையா, ரஜினி பேசாத கெட்ட வார்த்தையா, கமல் பேசாத கெட்ட வார்த்தையா, எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது. மாநகரம்ங்கிற இதுக்கு முன்னாடி நடித்த படத்தில் வந்து அந்த வார்த்தை தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஊரில் வந்து என் ஃப்ரெண்டு வந்து நடந்து போகும்போது இதெல்லாம் சொல்லியிருந்தேன் அப்படின்னா பயங்கரமாக வந்து எதிர்த்து பேசுவானா, இந்த ஊரில் வந்து அம்மாவை பற்றி கெட்ட வார்த்தையில் பேசுகிறது வந்து தப்பு தானேண்ணா, அது எப்படின்னா எல்லோரும் கேஷுவலாக பார்த்துட்டு போகிறீங்க அப்படின்னா அது எல்லாமே பழகிடுச்சுமாண்ணா, எல்லாமே பழகிடுமா அப்படின்னு கேட்பான் மாநகர படத்தில் வரக்கூடிய ஹீரோ. பழகுறது இல்லை, ஆனால் அந்த வார்த்தையே இந்த ஊரில் நடக்கக்கூடிய விஷயத்தை சொல்லி காட்டுறது படத்தில் சீனாக இருக்குது. ஆனால் அதுக்கும் அந்த இடத்துல கெட்ட வார்த்தை பேசி தான் ஒருத்தனுக்கு ஒரு விஷயத்தையே புரிய வைக்க வேண்டிய தேவை இருக்குது. ஆமாம்ல, நம்ம சாதாரணமாக நடந்து போகும்போது இந்த வார்த்தைகள் தானே சென்னையில் பேசிகிட்டு இருக்காங்க, அது நம்ம சாதாரண வார்த்தையை கடந்து போயிட்டோம்ல அப்படின்னு. அப்போது இங்கே தப்பு அப்படிங்கிறதே இங்கே சரியாயிடுச்சு. அதுக்காக திரைப்படங்களில் அதை காட்டாமலே இருக்கணும் அப்படிங்கிறது ஒருத்தர் மேலே தொடுக்கப்படக்கூடிய கெட்ட வார்த்தைக்கான போகுது. விஜய் அரசியலுக்கு வர்றாரு அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இவங்க எல்லாருமே விஜய் மேலே அவ்வளோ தூரம். நேற்று ரோகிணிங்கிற ஒரு தியேட்டரில் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணும்போது பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாருன்னா காவல்துறை. ரோந்து வரும்போது இவங்க வந்து இந்த படத்தை தியேட்டரில் வந்து இந்த படத்தை வந்து ட்ரெய்லர் வந்து போடுறாங்கன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு. அப்போ என்ன அப்டேஷனில் இருக்குது காவல்துறை? இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு லியோ படம் வந்து திரையிட போகிறாங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரியும். அப்போ தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச விஷயம் தமிழ்நாடு காவல்துறைக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறது ரொம்ப அபத்தமான விஷயம். இப்போது அந்த இடத்துல ஒரு கொலை நடக்கப்போகுது, அந்த கொலை நடப்பது தொடர்பாக கொலை செய்பவர் எங்களுக்கு தகவல் தெரிவிக்கவே இல்லை அப்படின்னு காவல்துறை வந்து சொன்னாங்கன்னா எப்படி சரியாக இருக்கும்? அவன் கொலை செய்ய போகிறான்னு சொல்லிட்டு போஸ்ட் அடித்தே ஒட்டிட்டான். அப்போது கொலை நடக்க போகிற இடத்துல ஒரு காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரியுது, போஸ்டரை பார்க்குறாங்கன்னா அந்த கொலை நடக்க போகிற இடத்துல போய் நின்றுட்டு அதை தடுக்க வேண்டியது காவல்துறை அதிகாரிகள் தானே. அப்போ கொலை செய்யப்படுறவன் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் நான் வந்து அந்த கொலையாளியை வந்து கொலை செய்ய விடாமல் தடுப்பேன் அப்படின்னு ஒரு காவல்துறை அதிகாரி சொன்னார்னா எப்படி அபத்தமாக இருக்குமோ அதே மாதிரி தான் ஊர் பூரா போஸ்டர் அடித்து ஓட்டியிருக்காங்க. லியோ படம் வந்து ட்ரெய்லர் வந்து 6:30 ரோஹிணி தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுதுங்க. அப்போ ஒரு 2 போலீஸாக அனுப்பிச்சு விடுங்க. அதை கூட செய்யலை அப்படின்னா அப்புறம் என்ன? அப்புறம் என்னங்க தமிழ்நாடு? அப்போது இங்கே சீட்டெல்லாம் கிழிஞ்சு போச்சு, விஜய் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த மனிதர் மேலே ஒட்டுமொத்த சமூகமும் போர் தொடுத்துக்கிட்டு இருக்கு. ஏஆர் ரகுமான் அப்படிங்கிற ஒருத்தர் மேலே வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளாக செய்யலை அப்படிங்கிற மாதிரியான புகார் இருந்தது. அதை காரணமாக காட்டி லியோவினுடைய அந்த ஆடியோ லான்ச்லாம் கேன்சல் செய்யப்பட்டது. இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குங்கிறத மக்கள் வந்து எளிமையாக புரிஞ்சுக்க முடியும். இந்த கெட்ட வார்த்தைன்னு சொல்லி பேசும்போது ஏகப்பட்ட விஷயங்கள், போதை வஸ்துக்கள் பயன்படுத்துகிற மாதிரியான ஏகப்பட்ட சீன்கள் இருக்கக்கூடிய படங்கள் எல்லாமே ராஜகிரண் படத்துலேருந்து சிவாஜி காலத்தில் இருந்து ஏகப்பட்ட படங்கள். கண்ணதாசன் வந்து வரிக்கு வரி வார்த்தைகள் எழுதுகிறாரு அப்படின்னா அவர் புகைக்காமலோ சரக்கடிக்காமலோ மது இல்லாமலோ மாது இல்லாமலோ எழுத மாட்டார். அப்படி இருக்கும்போது இங்கே எல்லாத்துக்குள்ளேயும் எல்லாமே தேவைப்படுது. அந்த வாழ்க்கைக்குள்ளே ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கைக்குள்ளே கெட்ட வார்த்தையும் ஒரு அங்கமாக இருக்குது. அது எப்படி தவிர்க்க முடியும்? சினிமாவில் இந்த ஹீரோ இதைத்தான் பேசணும் அப்படின்னு இந்த சமூகம் புதுசாக ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறதுங்கிறது காமெடியாக இருக்குது. அதுவும் விஜய் பேசினாரு அப்படின்னா மட்டும் அது பெருசாகுது. ஒருத்தர் அரசியலுக்குள்ளே வரக்கூடாது, நீங்களே இருக்கிறவங்களுக்குள்ளேயே அரசியல் வந்து பண்ணி அவங்களே சம்பாதிக்கணும், அவங்களே மக்களை ஏமாற்றணும், இல்லை பிறருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்க வந்து நான் நல்லது தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இயக்கம் மூலிமா ஒரு சில விஷயங்கள் செய்யும் போது அதை தடுத்து நிறுத்துறதுக்கான வேலையை செய்கிறாங்க. அப்போ அரசியல் வர்றதுக்கான என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு திரைத்துறையை தேர்ந்தெடுக்கும் போது திரைத்துறையிலேருந்து வர்றவங்கெல்லாம் அரசியலுக்கு வரலாமான்னு கேள்வி எழுப்புகிறாங்க. இப்படி ஏகப்பட்ட வேலைகள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கௌதம் வாசுதேவ் மேனன் சொல்லிட்டு ஒருத்தர், அவர் டைரக்டரு, அவரோட படத்தில் கெட்ட வார்த்தை இல்லாமல் படமே இருக்காது. அதீதமான பீப்புகள் வந்து அவருடைய படத்தில் தான் இருக்கும், ரேப் சீன் இல்லாமல் இருக்காது. அப்போது அப்போலாம் வராத எதிர்ப்பு விஜயோட படத்தில் மட்டும் ஏன் வருதுன்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் யோசிச்சாங்கன்னா நல்லா தெளிவாக புரியும். நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு மொழியில் இருக்கக்கூடிய அழகான வார்த்தை மயிறுன்னு, இதே வார்த்தை வந்து கேசவன் சொல்லிட்டு சில பேருக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க. அப்போ அதுக்கெலாம் எங்கே போவாங்க? இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்குல்ல. அப்போது யாரோ ஒரு சில குரூப் வந்து அதை பயன்படுத்தினாங்கன்னா அது பெருமைக்குரிய வார்த்தை. இதே இது நான் வந்து சோறு திங்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா சோறா அப்படின்னு ஹோட்டல்காரன் வித்தியாசமாக பார்க்குறான் சென்னையில்.
இதே இது சாதம் போடுங்கோ அப்படின்னு சொன்னால் அதை வந்து பெருசாக நினைக்கிறீங்க, தயிர் போடுங்கோ அப்படின்னு சொன்னால் பெருசாக நினைக்கிறீங்க, போடுங்கோ அப்படின்னு சொன்னால் பெருசாக இருக்கீங்க. அதே வார்த்தை வந்து இவன் போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அப்படின்னா அது கெட்ட வார்த்தையாகிடுது. அப்போது இங்கே நான் இங்கே பேசக்கூடிய வார்த்தையில் ஏதோ ஒரு வார்த்தையை நீங்கள் கெட்ட வார்த்தையாக இந்த சமூகம் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான், சேரியிலிருந்து பயன்படுத்துகிறவன் பேசினான் அப்படின்னா அது ரொம்ப பெரிய வார்த்தை, அது ரொம்ப அசிங்கமான வார்த்தை, இவன் அசிங்கமானவன் அழுக்கானவன் அப்படின்னு. அதே நேரத்தில் ஒரு உயர் சாதியோ உயர் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களோ அதே வார்த்தையை வேறு மாதிரி வந்து பேசினாங்க அப்படின்னா அவன் மதிக்கப்படுறான். எங்கடா போயிட்டுருக்கு இந்த நாடு அப்படின்னு தான் கேட்க வேண்டியது இருக்குது. அப்போது நீங்கள் பேட் ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் வைக்கும் போது அதுக்கு பெருசாக எதிர்ப்பு வரலை. இந்த பாட்டு முன்னாடி ரிலீஸ் ஆச்சுலங்க, பேட் ஆஸ் அப்படிங்கிற வார்த்தை ரிலீஸ் ஆச்சா இல்லையா, அது என்ன அர்த்தம்னு எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா. அப்போது அதுக்கு வராத எதிர்ப்பு விஜய் பேசுனா தே மோனே அப்படிங்கிற வார்த்தை இங்கே தமிழ்நாட்டில் புறையோடி போயிருக்கக்கூடிய வார்த்தை, 1000-2000 வருஷமாக இவன் பேசிக்கிட்டு இருந்த வார்த்தை, அதை வந்து விஜய் பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்காக பெருசாக கொந்தளிக்கிறாங்க. அப்போ இங்கிலீஷில் பேசுனா எஃப்என்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கல்லூரி படிக்கிற காலத்துலேருந்து நான் கேட்ட வார்த்தைகள் இதெல்லாம், எஃப்என்டஸ் அப்படின்னு ஷார்ட்டாக சொன்னால் அது ரொம்ப பெரிய விஷயம், பொம்பளை பிள்ளைங்க முதற்கொண்டு பயன்படுத்துங்க அந்த வார்த்தையை எஃப்என்டஸ் அப்படின்னு. ஃபுல் வார்த்தை சொன்னால் மட்டும் அது கேட்ட வார்த்தையா சொல்லுங்க. வடிவேலுவை வெற்றி குடி கட்டுங்கிற ஒரு படத்தில் பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே அவன் சொந்தக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திபனை வச்சுக்கிட்டே வந்து அவன் போறாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெட்ட வார்த்தையில் திட்டுவான். அப்போ அந்த இடத்துல அழகாக ஒரு மியூசிக் போட்டு ஃபில்லப் பண்ணுவாங்க. அப்போ அந்த வார்த்தையெல்லாம் அவன் கெட்ட வார்த்தை பயன்படுத்துறது அந்த லிப் மூமெண்ட்லாம் அழகாக தெரியும். அப்போல்லாம் அதை பார்த்து காமெடியாக நகைச்சுவையாக சிரித்த குரூப் தானே நம்ம. இன்றைக்கி விஜய் படம்னு சொன்ன உடனே பெருசாக கொந்தளிக்கிறோம். அப்போ இங்கே ஏதோ ஒரு இடத்துல ஒரு வன்மத்தை கக்கக்கூடிய வேலை நடக்குதுங்கிறத மக்கள் புரிஞ்சுப்பீங்கிறத நான் நம்புகிறேன். அதை தாண்டி விஜயினுடைய அந்த ட்ரெய்லர், லியோ படத்தினுடைய ட்ரெய்லர் அப்படிங்கிறது 24 மணி நேரத்தில் 5.8 கோடி பேர் பார்வையாளர்களை கவர்ந்துருக்கு அப்படின்னு. பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு படத்துக்கு இந்த பழுத்த மரம் தான் கல்லடி போடும் அப்படிம்பாங்க. அந்த கதையாக லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு சிறந்த இயக்குனர், அவர் எடுக்கக்கூடிய எல்லா படங்கள்லையுமே புதிய புதிய பரிணாமத்தில் எடுத்துகிட்டு போவார். அந்த வகையில் விஜயினுடைய அந்த லியோ படமும் லோகேஷ் கனகராஜனுடைய புதிய பரிணாமமும் வெற்றிகரமாக அமைவதற்கு பிரசாத் சிக்னேச்சர் வாழ்த்துக்கள் தெரிவிக்குது. அந்த நாவல் ஏற்கனவே நம்ம வீடியோவை போட்டிருக்கோம், ஸோ அந்த வீடியோவையும் பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும், உங்களுக்கு பிடித்த வரலாறுகள், யாரை பற்றி பேசினா பிடிக்கும், இன்றைக்கி ஒரிசா பாலு சார் வந்து மரணத்தை தழுவியிருக்காங்க, அவங்க இயற்கையை எழுதியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், இப்போ இந்த தமிழ் சமூகத்துக்காக பெரிய அளவில் உழைத்த ஒரு மனிதர், அப்படிப்பட்ட மனிதருக்கு ஆழ்ந்த இரங்கல்களையும் பிரசாத் சிக்னேச்சர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.